Hi students, I am in the video learn statistics class 10 CBSE kind of important formulas. First, in 2 mark, write the measures of central tendency in kekla. Mean, median, mode. The moon at the same measures of central tendency. Next, I am going to tell you a very important formula in empirical relationship. Empirical relationship is the measures of central tendency. Moon at the use panni eludhuradhu. 3 times median equal to 1 times mode plus 2 times mean. அப்படின்றது தான் அதோட ஃபார்முலா. சோ மீன் மீடியன் கொடுத்துட்டு மோட் கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்ல மோடும் மீனும் கொடுத்துட்டு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லலாம். சோ டேபிள் ஏ ஃபார்முலா எதுமே அப்ளை பண்ணாம डायरेक्टली இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரிஞ்சாலே நம்மளால ஆன்சர் எழுதிர முடியும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. 3 is equal to 1 plus 2 அப்படினு ஞாபகம் வச்சு பண்ணி ஈஸியா படிச்சிரலாம். இது ரெண்டு ஷார்ட்டா இருக்கு பாருங்க ஸ்பெல்லிங். இதுதான் கொஞ்சம் லாங் ஸ்பெல்லிங் மீடியன். சோ மீடியன் ஒரு சைடு வரும் மோடும் மீனும் இன்னொரு சைடு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So first type mean median mode oda formulas paakaporam. First nama paakaporadhu raw datas. Raw datas appadina enna na oru 10 number kuduthittu andha number oda mean enna nu kekkuradhu. Andha numbers vandha nama x1 x2 so on up to xn appadina eduthukalam. Idhukku peru dhaan raw data. Chumma oru 10 number o 15 number o kudukkuradhu kuduthutaanga. Ippa paarengala mean na normally mean na enna theriyuma average. Average na enna pannanumna கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அதால் டிவைட் பண்ணுறது. இப்போ உங்களோட சப்ஜெக்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்கள் 5 சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணுவோம்ல. எத்தனை நம்பர் மேலே இருந்ததோ அத்தனையால் டிவைட் பண்ணுறது. ஸோ இதில் என் நம்பர்ஸ் இருக்கனால இங்கே என்னால் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட் பண்ணுறோம்ல இதை தான் வந்து ஷார்ட்டாக இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இப்போ சிக்மா மாதிரி. இதுக்கு பேர் சிக்மா சமேஷன். இதோட ஆக்சுவல் பேர் இது ஆக்சுவலாக நம்ம இது வந்து எப்படி மீன் பண்ணிக்கணும் சம்மேஷன் அப்படின்னு மீன் பண்ணிக்கணும். சம்மேஷனா சம் ஆஃப் ஆல் எக்ஸைஸ். அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். வச்சுட்டேன். ஸோ இதுதான் ஷார்ட்டாக சமேஷன் எக்ஸை பை என் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட மீனோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மீடியன். அதே மாதிரி ரா டேட்டாவில் ஒரு என் நம்பர்ஸ் கொடுத்துட்டு மீடியன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா மீடியன் வந்து ஒரே ஒரு மீடியன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 டேர்ம் இருந்துச்சுன்னா மீடியன் வந்து இது மட்டும் தான் மீடியன். ஒரே ஒரு மீடியன் தான் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா மீடியன்ஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1/2 டேர்ம் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்படின்னா இப்போ இதில் இந்த 3 நம்பர் இருக்குது. என்ஸ் ஈக்குவல் டு 3 வந்து 2 டேபிளில் வராது. 3 கூட 1 ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண. அப்போ 3 + 1 என்ன 4 4/2 தானே செகண்ட் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம் தான் உங்களோட மீடியன். கரெக்டாக வருது பாருங்கள். இது எந்த ஆட் நம்பராக இருந்தாலும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். அந்த வந்த ஆட் நம்பரோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு 2 டிவைட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட மீடியன். சப்போஸ் என் வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன்னா இப்போ வந்து 4 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. 1, 2, 3, 4 இதில் எது மீடியன்னு கேட்டால் எது மிடில் நம்பர்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுமே மிடிலில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எத்தனை மீடியன் இருக்குன்னா 2 மீடியன் இருக்குது. ஸோ அது என்ன என்ன அப்படின்னு எந்த இந்த டேர்ம்லாம் மீடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதில் மொத்தமாக என் வந்து 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4 பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். 4/2 என்னதுன்னா 2. அப்போ செகண்ட் டேர்மும் செகண்ட் டேர்முக்கு அடுத்த டேர்ம் n/2 + 1 அதுதான் இந்த டேர்ம். தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் தான் மீடியன்ஸ்னு சொல்லணும். இப்போ வந்து ஏபி அந்த மாதிரி கொஸ்டின்லலாம் வந்து ரெண்டு மீடியனை கண்டுபிடிங்கன்னா அந்த ரெண்டு டேர்மையுமே கண்டுபிடிச்சி அந்த டேர்ம் என்ன நம்ம எழுதுவோம். இப்போ ரா டேட்டாவில் இப்போ வந்து இதே கொஸ்டின் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இதோட மீடியன் என்னென்னா 2-க்கும் 3-க்கும் நடுவில் 2.5 நம்ம சொல்லலாம்ல. ஸோ கொஸ்டினை பொறுத்து ஆன்சர் பண்ணுங்கள். அந்த மீடியனோட ரெண்டு டேர்முக்கு கேட்குறாங்களா அந்த ரெண்டு டேர்முக்கும் நடுவில் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் கேட்குறாங்களான்னு கொஸ்டினை க்ளியராக படிச்சுட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல கண்டுபிடிக்கிறது வந்து ரெண்டு டேர்ம். அந்த ரெண்டு டேர்மோட ஆவரேஜ் தான் மீடியன். அதோட ஃபார்முலா தான் நீங்கள் எழுதியிருக்கேன். மீடியன்றது வந்து ஈவனாக இருக்கும்போது n/2 டேர்மும் n/2 + 1 டேர்மும் தான் மீடியனில் வரும். அதுலேயும் எக்ஸாக்டாக சிங்கிள் மீடியனோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணி சொல்லணும். மோட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரா டேட்டாவில் கொஞ்சம் நம்பர் கொடுத்துட்டு எந்த நம்பர் மோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோட். 2 தடவை 1, 2 தடவை 2, 2 தடவை 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 தடவை 4, 1 தடவை 5 இதில் எந்த நம்பரில் 1 or 2 தடவை இருக்குது. 2 டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. அப்போ மோடு வந்து 1, 2, 3 மூணுமே தான் வரும். சப்போஸ் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மட்டும் 3 டைம்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே கம்மியான டைம்ஸில் தான் இருக்குது. அப்போ 1 மட்டும் தான் மோட். சில கொஸ்டினில் எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகாது. அந்த இடத்துல நோ மோடுன்னு எழுதணும். 0 கண்டிப்பாக எழுதக்கூடாது. இப்போ டேபிள் கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்டு டேட்டா பார்க்கலாம். குரூப்டு டேட்டானா என்னென்னா கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுக்கறது. இப்போ ஒரு கிளாஸோட 50 பசங்களோட மார்க்கை தனித்தனியாக ரா டேட்டாவில் கொடுக்க முடியாது. 50 நம்பர் கொடுத்து அதை நம்மளால் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா
0 to 10 குள்ள 5 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க, 10 to 20 குள்ள 10 பேர் மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இன்டர்வலில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா 0 to 10 அப்படின்னா 0 வந்து லோவர் லிமிட், 10 வந்து அப்பர் லிமிட், சரியா? இப்போ கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க 2 மார்க்கில், கிளாஸ் மார்க்னால் அந்த அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம், அதுதான் கிளாஸ் மார்க். அதுதான் நம்ம வந்து எக்ஸைன்னு எடுப்போம். எக்ஸைன்றது ஆக்சுவலாக கிளாஸ் மார்க் தான், கொடுத்துருக்க லோவர் லிமிட்டுக்கும் அப்பர் லிமிட்டுக்கும் நடுவில் உள்ள நம்பர். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போது அந்த மாதிரி கிளாஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க, மீன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மீன் போடுறதுக்கு நம்மக்கிட்ட 3 பேசிக் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பேர் டைரக்ட் மெத்தட். மீனோட டினோஷன் தான் இந்த எக்ஸ் பார், எக்ஸ் மட்டும் மேலே டேஷ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மீன் தான். சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சமேஷன் எஃப்ஐ. சமேஷன் எஃப்னா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறது தான் உங்களோட டோட்டல் நம்பர்ஸ். ஆக்சுவலாக எக்ஸ்ஐன்றது கிளாஸ் மார்க் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம், எஃப்ஐல மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். இந்த 3 மெத்தடோட டீட்டெயில் வீடியோ நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற புரிஞ்சிடும் 3 மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ அஸ்யூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா வந்து எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை சமேஷன் எஃப்ஐன்னு எழுதணும். அதே மாதிரி ஸ்டெப் டீவியேஷன் கேட்டாங்கன்னா எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஹெச் இன்ட்டு சமேஷன் எஃப்ஐ யூஐ பை சமேஷன் எஃப்ஐ. ஸோ இங்கே டிஐ வந்திருக்கு, இங்கே யூஐ வந்திருக்கு, ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ஹெச்சை டிவைட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹெச்சை தான் இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து மீடியன். மீடியனோட ஃபார்முலா எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு ஹெச். மீடியன் வந்து கிளாஸ் இன்டர்வலும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடணும். அப்புறம் என் பை டூ எந்த பிளேஸில் வருதுன்னு பார்த்துட்டு மீடியன் கிளாஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வர லோவர் லிமிட்டு தான் எல்லு, எஃப் தான் ஃப்ரீக்வன்சி, அதோட ப்ரொசீடிங் கிளாஸ் தான் சிஎஃப். ஹெச்ன்றது கிளாஸ் சைஸ் எடுக்கணும். ஸோ இதுவுமே சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஐடியா கிடச்சிரும். மோடோட ஃபார்முலா பார்க்கலாம். மோடுனாலே மோஸ்ட்லி ரிப்பீட்டட் வேல்யூன்னு பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற எந்த ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கோ அதை தான் நம்ம எஃப் ஒன்னு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து எஃப் நாட், பின்னாடி இருக்க நம்பர் வந்து எஃப் டூ ஃப்ரீக்வன்சிஸில். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு எல்ன்றது லோவர் லிமிட், எங்கே எஃப் ஒன்னு எடுத்திருக்கோமோ அதோட லோவர் லிமிட் தான் எல். ஹெச்ன்றது அந்த கொடுத்துருக்க 0 to 10, 10 to 20 கொடுக்குறாங்களோ அதோட கிளாஸோட சைஸ். 10 to 20 தான் கேப்பில், அப்போ அந்த ஹெச் வந்து கிளாஸ் சைஸ் 10 நம்ம எடுக்கணும். ஸோ இதான் மோடோட ஃபார்முலா. மோட்ஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் பை 2 times எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு ஹெச்னு எழுதணும். இதுதான் உங்களோட கரெக்டான மோடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் எக்ஸசைஸில் வந்து ஓகிவ் கர்வ்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க வேல்யூஸையும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்ஸையும் வந்து பிளாட் பண்ணோன்னா நமக்கு வந்து கிராஃப் கிடைக்கும். ஸோ லெஸ் தென் ஓகே, மோர் தென் ஓகே கிராஃப் இப்படி ட்ரா பண்ணோன்னா ரெண்டும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸில் எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்கோ, இங்கேருந்து இந்த இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து டாட்டட் லைனில் வச்சு எக்ஸில் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து இங்கே 17.5 கிட்டே வந்திருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட மீடியன் வேல்யூ. மீடியனோட ஃபார்முலா வச்சு போட்டாலும் கிராஃப் வச்சு போட்டாலும் ரெண்டும் ஒரே பிளேஸில் தான் வரும். அதுதான் அவங்களோட கரெக்டான மீடியன் வேல்யூவும் கூட. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.